கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் இந்த திருவிழா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்படுவது குருது கத்துக்களை மிகவும் மகிழ்ச்சி இந்த செய்திகள் ஒவ்வொன்றும் கிரேசியஸ் வேர்ட் என்ற யூடியூப் சேனல்ல பதிவேற்ற செய்யப்படுகிறது நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு பயன் பெறுபடியாக கருத்தர்களை ஓடி நாங்கள் மிகவும் உற்சாகப்படுத்துகிறோம் கிரேசியஸ் வேர்ட் என்ற யூடியூப் சேனல் அன்பானே இந்த நாளிலும் கூட நாம பாவத்தை குறித்த ஒரு தொடர் பாடத்தை படிக்க இருக்கிறோம் பாவம் என்பதை பற்றிய தவறான அணுகுமுறை பாவத்தை எப்படி அணுக வேண்டும் என்பதை மாற்றி அணுகும் பொழுது பாவம் என்ன செய்யும் அதனுடைய விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றிய ஒரு ஆழமான தொடர் பாடம் தொடர்ந்து செய்திகள் நீங்க கேளுங்க போயும் போல நோட்டு பேனாவோட அமர்ந்து குறிப்பெடுத்து நீங்கள் படித்து பயன்பெறும்படியாக ஊக்கப்படுத்துகிறோம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் ல வார்த்தை அவர்கள் இயக்குனருமானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த கிருபு வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவிருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த பாடத்திலே பாவத்தை பற்றிய தவறான அணுகுமுறை ஏன் பாவத்தை பற்றி நாம் படிக்க வேண்டும் என்ற சிந்தையுடனே கூட அந்த குறிப்புடனே கடந்த பாடத்தை நாம் படிக்க ஆரம்பித்தோம் இன்று நாம் தொடர்ந்து பாவத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது இந்த உலகம் என்ன சொல்லுகிறது யதார்த்த நிலை என்ன இவைகளை நாம் தொடர்ந்து படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் பாவத்தின் தோற்றம் பாவம் என்றால் என்ன பாவத்தின் வகைகள் பாவம் என்ன செய்தது செய்கிறது போகிறது அதனுடைய விளைவு என்ன என்று கேள்வியை நாம் எழுப்பி அதற்கு பதில் கண்டுபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பாவத்தை பற்றிய தவறான அணுகுமுறை என்னவாய் இருக்கிறது என்றால் சிலர் பாவத்தை கேலி செய்கிறார்கள் இதெல்லாம் போய் பாவம்ன்றீங்க அப்படின்னு சொல்லி சிலர் பாவத்தை விரும்புகிறார்கள் அதற்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள் சிலர் பாவத்தை பாவோன்னு சொல்லாமல் அதன் நிலையை குறைத்து மதிப்பிட்டு சொல்ல விரும்புகிறார்கள் சிலர் பாவோன்ற ஒன்று இல்லவே இல்லைங்க அந்த பேச்சே பேசாதீங்க அது தேவையில்லாதங்க தூய் போடுங்க சும்மா பாவம் பாவம் எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருக்கீங்க அப்படி என்ற நிலை இன்றைய சமுதாயத்தில் இருக்கிறது சின்ஸ் த வேர்ல்டு ஹேவ் அ இம்ப்ராப்பர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த சின் Let us study from the word of God what is sin. இந்த உலகம் இப்படி தவறான அணுகுமுறையில் இருப்பதனாலே பைபிள் பாவத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்று தொடர்ந்து படிக்க நம்மையப்படும் கடந்த முறை நாம் படித்த பொழுது பாபம் உண்மையானது என்று பைபிள் சொல்லுகிறது வாசிக்க கேட்கலாம் ரெண்டு தீமத்தேயும் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்களை வாசித்து இன்றைய நாளின் பாடத்திற்கு நாம் படிக்க நம்ம மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பண பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனுமாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் விலனை மறுதரிக்கிறவராயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு பிரியமானவர்களே தயவு செய்து பொறுமையுடனே இந்த பகுதியை எடுத்து ஒரு ரெண்டு மூணு முறை வாசிக்கணும் இது நம்ம மனசில் ஆழமாக தான் பாவத்தை பற்றிய சிந்தனை வரும் பாவம் என்ன என்ற ஒரு பேச்சுவார்த்தையாவது நம்மாலே பேசப்படும் நம்முடைய வீடுகளிலே இதை வாசிக்கணும் பேச வேண்டும் நம்முடைய சபைகளிலே இதை பேசணும் வாசிக்க வேண்டும் நம்முடைய கூடுகைகளை இளைவலை பற்றி வாசிக்கணும் பேச வேண்டும் ஏனென்றால் திறமை வாய்ந்த பல நிறைந்த சக்தி நிறைந்த வல்லமை உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இந்த உலகம் ஆசீர்வாதம் உள்ளதா இருக்கும்படியாக வைத்துவிட்டு நாம் கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம் இதை மறந்து போய்விடக்கூடாது ஏன்னா கடந்த பாடத்துல நான் சொன்ன மாதிரி இன்று பாவம் என்பது பாவம் என்று எண்ணப்படாமல் பாவங்கள் வளர்ந்து குடும்பங்களை உறவுகளை நல்லவைகளை தேசத்தை அரித்து அழித்து கொண்டு இருக்கிறபடியினால இதை கொஞ்சம் சீரியஸாக நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பெரிய மாணவர்களே பாவம் என்பது ஒரு உலகளாவிய நோய் என்று சொல்லப்படுகிறது அது நோயையும் தாண்டி பாவம் கொடுமையானது என்பதை மறந்து போய்விட வேண்டாம் பைபிள படித்து பார்க்கும் பொழுது பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லை யாருமே பைபிளுக்கு முன்னாடி பரிசுத்தமானவங்க நல்லவங்கன்ற சர்டிபிகேட்டு பெற முடியாது ஏனென்றால் பாவம் மனிதன் மேலே திணிக்கப்படவில்லை பாவம் என்பது செய்வதினாலே ஒருவன் பாவியாகிறான் என்று பைபிள் வேகமாக சொல்லுகிறது தெளிவாக பேசுகிறது பிரசங்கி ஏழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படி ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே நீதிமான் பூமியில் இல்லை ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டுல இருந்து பத்து வசனங்களை குறித்து கொண்டு அதை கொஞ்சம் தயவு செய்து கவனிப்போம் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நீங்கள் இயேசுவையும் சிலுவையையும் நம்புகிறவர்களா இயேசுவின் மீது உங்களுக்கு நம்பிக்கை மரியாதை உண்டா அது உண்மை என்றால் அந்த சிலுவையில் கிறிஸ்து மறித்தது பாவத்தினாலே மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக அவர் சிலுவையில் மறித்தார் என்பது உண்மையானால் பாவம் என்பது உண்மை பாவம் இல்லை என்று புறக்கணிக்கிற இருந்தாலும் சரி சிலுவையில் மறித்த இயேசுவை இல்லை என்று சொல்லுகிறோம் என்று அர்த்தமாகிறது ஆனபடி நாளை பாவத்தை குறித்த வினயமான சிந்தனை அவசியம் என்று உங்கள் மனதிலே நான் பதிய வைக்க விரும்புகிறேன் எந்த பாவம் இல்லை என்றால் ஏசு ஏன் சிலுவையில் மறிக்க வேண்டும் கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும் நம்ம இந்திய தேசத்துல இருக்கிற இந்து மதத்துல ஒரு பிரபல்யமான ஒரு வாசகம் உண்டு எப்பெல்லாம் பாவம் முத்தி போதோ வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா கலிகாலம் முத்தி போச்சுன்னுவாங்க எப்பெல்லாம் பாவம் முத்தி போதோ அப்ப இறைவன் மனிதர்களை தீமை நின்று தண்டித்து திருத்தி வாழ வைக்க ஒருவரை வர வைப்பார் என்று சொல்லப்படுகிறது இதை விட இன்னும் என்ன நமக்கு பொதுவாக பாவத்தை பத்தி யோசனை சிந்தனை வேணும் இன்னும் வேற என்ன விளக்க வேண்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க யோசித்து பாருங்களேன் எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்கிறது இதை மீறியும் பாவத்தை பத்தி பேசாத பாவத்தை பத்தி சொல்லாத பாவம்னு ஒன்னு பெருசா எடுத்துக்காதீங்கன்னா என்ன அர்த்தம் அப்ப பாவத்தை பற்றிய தவறான அணுகுமுறையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த சமுதாயத்தினுடைய தற்காலிக நிலையை எடுத்துக்கொள்வோமே பாவம் என்பது உண்மை என்று நிரூபித்து கொண்டே வருக ஒரு சின்ன புள்ளி விவரத்தை சொல்லுகிறேன் கொஞ்சம் தளர்ந்து போய்விட வேண்டாம் கொஞ்சம் கவனமா கேளுங்க ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆறு வினாடிக்கும் ஒரு குற்ற செயல் நடக்கிறதாக காவல்துறையினுடைய பதிவு பதிவு செய்து வைத்திருக்கிறது அதை நன்றாக கவனித்து பாருங்கள் அடுத்து என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு பதினாறு வினாடிக்கும் ஒரு கொள்ளை நடக்கிறதாம் ஒரு முப்பத்தாறு வினாடிக்கு ஒரு திருட்டு நடக்கிறதா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொள்ளை தொடருகிறதாம் ஒரு பதினாலு நிமிடத்திற்கு ஒரு முறை எங்காவது இந்த பாலியல் வன்கொடுமை நடக்கிறதா ரெண்டு நிமிஷம் அல்லது ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை காரணமே இல்லாவது யாரோ யாரையாவது வெறுத்து அவர்களை தாக்குகிறார்களாம் பாருங்க ஆராய்ச்சி சொல்லுகிறது அப்ப பாவம் இருக்கிறது என்று உலகம் ஒத்துக்கொள்கிறது நான் இந்த கேள்வி கேட்பேன் யாரு தப்பா எடுத்துக்காதீங்க எதற்கு நீதிமன்றம் இருக்கிறது ஏன் நீதி வழங்குகிறார்கள் என்று சொல்லப்படுகிறோம் சொல்றதுக்காக தானே நீதிமன்றம் இருக்கிறது அப்ப தப்பு நடக்கிறது என்பதை நீதிமன்றங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு சத்தமிட்டு அறிவுகோள் கொடுத்து கொண்டிருக்கிறது நான் கடந்த பாடத்தில் சொன்ன மாதிரி இப்பயும் சொல்றேன் ஏங்க வீட்டுக்கு கதவு வைக்கிறீங்க ஏங்க வீட்டுக்கு ஜன்னல் வைக்கிறோம் எதுக்குங்க எங்க வீட்டுல வீரோனு அதுக்கு ஒரு கதவு போட்டு பூட்டு போடுறோம் பூட்டி வைக்காட்டி மறைத்து வைக்கவில்லை என்றால் களவு போய்விடும் பிறர் எடுத்து விடுவார்கள் தீமை நடந்து விடும் அதை தடுப்பதற்காக என்று கதவுகள் தினசரி எப்பெல்லாம் நம்ம வீட்டு கதவை திறந்து மூடுறோமோ அப்பெல்லாம் உன்ன சொல்லுவோம் பாதுகாப்புக்காக கதவு இருக்கிறது என்றால் பாதுகாப்பு மீறப்படுகிறது அந்த மீறப்படுதலுக்கு பெயர் பாவம் இருக்கிறது என்பதை அடிப்படையிலே நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஜெயில் ஜெயில் சப் பெரிய ஜெயில் புகழ் வாய்ந்த சிறைச்சாலை வேற ஒண்ணு திரும்பி பேச வேண்டாம் தவறு செய்தவர்கள் அங்கே நிறைந்திருக்கிறார்கள் அதை நியாயமா தவறு செஞ்சாங்களோ அவசரப்பட்டு தப்பு பண்ணாங்களோ தெரியாம தப்பு பண்ணாங்களோ திட்டமிட்டு தப்பு பண்ணாங்களோ அங்கெல்லாம் போல பாவத்தை சமுதாயமே அதை புறக்கணிக்க முடியாத நிலையில் இருக்கிறபடியே பாவத்தை பற்றிய சரியான மனோநிலை வேண்டும் பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது அடுத்தபடியாக நான் உங்களுக்கு சொன்ன குறிப்பு என்னவென்றால் சில பேர் பாவத்தை கேலி செய்கிறார்கள் பரிகாசம் பண்ணுகிறார்கள் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா ஒரு கடுமையான வார்த்தையை பைபிள் சொல்லுகிறத வாசிக்க கேட்கலாம் அப்புறம் நான் சொல்றேன் நீதிமொழிகள் பதினான்கு ஒன்பது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு இந்த தொலைக்காட்சிகளை பிரபல்யப்படுத்துறதுக்காக ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறாங்க அது சொன்னாங்க இது சும்மா தமாசுக்காக எடுத்தோம் அதுல பங்கு பெறவங்க மனோரீதியா பாதிக்கப்படுறாங்க தெரியுமா அதை கற்றுக்கொள்றவங்க அதை கவனிக்கிறவங்க இப்படி எல்லாம் ஏமாத்தலாமான்னு கத்துக்கிறாங்க தெரியுமா அதுதான் நான் சொல்ல வருகிறேன் பாவம் கேலி செய்யப்படுகிறது பரிகாசம் பண்ணப்படுகிறது கிண்டல் பண்ணப்படுகிறது பாவம் பாவம் தான் அதனால ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் மனதில் நான் பதிய வைக்க விரும்புறேன் நடந்தவைகளிலிருந்து சொல்லுகிறேன் இனி எதிர்காலத்தில் இப்படி நடக்கக்கூடாது ஒரு தகப்பனும் ஒரு பிள்ளையும் பையனோ பொண்ணோ ரெண்டு பேரும் ஒரு வாகனத்துல போறாங்க ஒரு விபத்து நடந்து விட்டது பையன் பிழைத்து கொண்டான் அப்பா செத்துட்டாரு எங்க அப்பா செத்துட்டாரு அப்படின்னு பையன் சிரிப்பானா அப்படிதான் இருக்குது இன்னைக்கு நம்ம பாவத்தை பத்தி பேசுறது எப்படி ஒரு மரணத்தை பார்த்து நாம் பரிகசிக்க மாட்டோமோ ஆனால் பாவத்தை பார்த்து எப்படி நாம் பரிகசிக்கிறோம் ஐயோ குடிச்சிட்டாரு அதனால தப்பு பண்ணிட்டாரு சிரிக்கிறோம் பரிகாசிக்கிறோம் குடிப்பது பாவம் அது சமுதாயத்தையும் அந்த குடும்பத்தையும் அழிக்கிறது மொபைல் போன் பேசிட்டு ஓட்டாத அடிக்க போறாங்க கோபம் வருகிறது கேலி பண்ண வேண்டாம் பாவத்தை யோசிக்க இருக்கிறோம் எதுக்குங்க அணுகுண்டு எதுக்குங்க அணு ஆராய்ச்சிகள் எதுனாலங்க உடைந்த உடல்கள் எதனாலங்க சிதறி போனவைகள் இவையெல்லாம் எதங்க சொல்லுது இன்னொருத்தன் இந்த நாட்டு மேல குண்டை போட்டு அழிச்சிருவான் அப்படி போடாம இருக்கிறதுக்கு நாங்கள் அணுகுண்டு தயாரிச்சு எங்க நாட்டை பாதுகாப்புக்காக வைக்கிறோன்னா அப்ப தீமை செய்ய ஒருவன் இருக்கிறானே அவன் தீமை செய்கிறவனை பாவம் செய்கிறான் என்றும் அவன் பாவம் என்றும் சொல்லுவதற்கு இந்த அணுகுண்டுகள் நம்மிடத்தில் பேசவில்லையா வெட்டப்பட்ட உடல்கள் சிதறடிக்கப்பட்ட உடல்கள் என்ன சொல்லுகிறது இவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இவர்கள் அழிக்கப்பட்டார்கள் இவர்கள் வெட்டப்பட்டார்கள் இவர்கள் சுடப்பட்டார்கள் என்று சொல்லப்படுவது அது பாவம் என்று பேசுகிறது மனிதர்களே ஜனங்களே பாவத்தை கேலியாக பரிகாசமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் சீரியஸாக இருக்க வேண்டும் சிலர் பாவத்தை விரும்புகிறார்கள் இதுவும் பாவத்திற்கு எதிரான அணுகுமுறையை தவறான விதத்தில் அணுகுவதாக இருக்கிறது பாவத்தை செய்ய விரும்புறது வேறங்க பாவத்தையே விரும்புறது இதை நாம் ரொம்ப சீரியஸா யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ரெண்டு பேதரு இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிழையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியத்தின் கூலியை விரும்பி பாவத்தை பாவம்னு சொல்லாம முதல்ல மாற்றிடுறது அப்புறமேல அதன் மேலே விருப்பம் கொள்ளுகிறது நம்முடைய மனதிலிருந்து பாவம் தோன்றுகிறது சிந்தனையை கவனமா இருக்கணும் வசனத்தை கொண்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு வரிசையாக படிச்சிட்டு வந்தோம்ல இப்போ இந்த உலகம் எப்படி பார்க்குதுன்னு பாக்கிறப்ப முதல்ல பாவத்தை பத்தி பேசாத பாவி பாவினு சொல்லாத அதை சொல்றவனை கேவலப்படுத்துறது அவன்ட்ட யோக்கியமா இருக்கானோ அவன்ட்ட தப்பு இல்லையான்னு சொல்றது அப்ப அவனை அடக்கிட்டா பாவத்தை பத்தி பேசுற வார்த்தை குறைஞ்சிடும் ரைட் அடுத்து பாவத்துக்கு பாவோன்ற பேரை எடுத்துடுறது அப்ப பாவத்துக்கு பாவோன்ற பேரை எடுத்துட்டா அடுத்து என்ன செய்யலாம் அதன் மேலே விருப்பம் கொள்ளலாம் அதுதான் பாவத்தை இந்த மனது தவறான நோக்கிலே பார்க்கும்படியாக நாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் மக்கள் பாவத்தை விரும்பி அதனால் மகிழ்ச்சி கொள்கிறார்கள் மகிழ்ச்சி கொடுக்கிற எப்படி பாவம்னு சொல்ல முடியும் ஏதோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதுங்க அதை ஒழுங்கா நடந்துட முடியுமா என்னென்ன பேச்சு பாருங்களேன் பேச்சு வழக்கு மனதில பதிய வைக்கப்படுகிறது அந்த பதிய வைக்கப்படுதல் நன்மையை நோக்கி நம்மை செலுத்தாமல் நமக்கே தீமை உண்டாக்கவும் நம்மை சார்ந்திருக்கவர்களுக்கு தீமை உண்டாக்க செய்கிறது அந்த தீமையானவைகளை பைபிள் பாவம் என்று தைரியமாக சொல்லுகிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சங்கீதம் பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய் கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய் பாவத்தை நேசிக்கிறார்கள் மக்கள் அதை விரும்புகிறார்கள் அநீதியில் இன்பம் காண்கிறார்கள் நீதி என்று பேசுவதை நீதியை நியாயமாக்கி விடுகிறார்கள் நீதியாக நடக்கணுன்றத அந்த நீதின்ற இடத்துல இருந்து அடுத்த கீழே இருக்கிற நியாயம்ன்ற இடத்துக்கு கொண்டாந்துடுறாங்க அப்போ நியாயம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறப்ப உனக்கு அந்த சூழ்நிலை அது சரியாக தெரிஞ்சு எனக்கு இந்த சூழ்நிலை இது சரியாக தெரியுது அதனால எல்லாம் சரியாக போச்சு ஒரு பையன் ஒரு இடத்துல ஒரு பொருளை திருடிடலாம் என்னான்னு கேட்டால் பசிக்குது சாப்பாட்டுக்கு வழி இல்லை அதனால் திருடி சாப்பிட்டேன் அப்படின்னு சரி பசியிலே திருடி விட்டான் சாப்பிட்டு விட்டான் இதை சரின்னு சமுதாயத்தில் விளைவு என்ன நடக்குதுன்னா எனக்கு தேவைக்காக முன் தோட்டத்தில் இருப்பதை நான் எடுக்கலாம் என் தேவைக்காக இன்னொருவர் பயன்படுத்தாமல் வைத்திருக்கிற ஒன்றை நான் எடுத்துக்கொள்ளலாம் அப்பா இறக்கம் எங்க போச்சு ஒரு பையன் செஞ்சதை ஏன் சொல்றீங்க எனக்கு அதெல்லாம் தெரியல ஒண்ணு புரியுது அந்த உக்கிரத்தை எப்படியாவது கலர் கொண்டே வந்து எல்லாரும் செய்யும்படியாக அதை பிரபல்யமாக்கி கொண்டே இருக்கிறோம் என்று நம்மை வேதம் சிந்திக்க வைக்கிறது மறந்து போய்விட வேண்டாம் நேரம் கிடைக்கும் பொழுது ரெண்டு தி ரெண்டாம் அதிகாரம் பத்துல இருந்து பன்னிரெண்டு வசனங்களை படித்து பாருங்கள் ரெண்டு தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் என்ன பைபிள் அநீதியில் இன்பம் காண ஆரம்பிப்போம் எது ஒண்ணு நமக்கு இன்பம் கொடுக்கிறதோ அதை பின்தொடர்வது இயல்பு ஆனால் நாம் பின்தொடர்கிற இன்பத்தினுடைய முடிவு என்ன நம் ஆன்மாவை அழித்து விடுமா வாழ வைக்குமா என்ற கேள்வியை சிந்திக்க விடாத அளவுக்கு நம் இதயம் கட்டுப்படுத்தப்படுகிறதே என்றால் நாம் அநீதியின் இன்பத்தில் இருக்கிறோம் என்று அறுத்தோம் எளிமையான அவ்வளவுதான் இன்பம் சரி நீதியான இன்பம் அநீதியான இன்பமே என்றால் நான் மறித்த பிற்பாடு என் ஆத்துமா எங்கே போகிறது என்றும் அதை இந்த செயல் எப்படி பாதிக்கும் என்று நாம் சிந்திக்க முடியாத அளவுக்கு போகிறோமே என்றால் அது பாவமாக மாறும் என்பதை திரும்பி உங்கள் மனதிலே நான் பதிய வைக்க விரும்புகிறேன் பாவத்தை ஒருவர் நேசிக்கிறாரே என்றால் இயேசுவை கொலை செய்ததை சரி என்று சொல்லுகிறார்கள் என்று அர்த்தம் இப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் ஒரு பையன் அவனுடைய வீட்ல ஒரு துப்பாக்கியை ரொம்ப நாளா வச்சிருந்தானான் உள்ள எதுவுமே இல்லையா அப்பப்ப அந்த துப்பாக்கியை பார்க்குறப்பெல்லாம் எடுத்து முத்தம் கொடுத்துட்டு அங்க வச்சிருவானா அப்ப யாரோ ஒருத்தர் கேட்டாங்களா இது ஏன்ப்பா இந்த துப்பாக்கிங்க வச்சிருக்க இல்லை இந்த துப்பாக்கியை வச்சு தான் எங்கள் அப்பா ஒருத்தர் சுட்டு கொண்டுட்டாங்க அதனால் அந்த நிகழ்ச்சிக்கு நினைவாக வைத்திருக்கிறேன் அப்போ ஏன்பா அதுக்கு முத்தம் கொடுக்குற அப்படின்னு கேட்டாங்க இப்போ இதுக்கு மேலே நான் விளக்க சொல்ல விரும்பலை இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த துப்பாக்கியை வைத்து இருக்கும் பொழுது தந்தையை இழந்த நினைவு வருகிறது அதை ஒருத்தர் முத்தம் கொடுக்குறாருன்னா அப்போ எங்கள் அப்பாவை கொண்ட இந்த துப்பாக்கியே ஓ மேலே எனக்கு பிரியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இல்லையா அதேதான் அநீதியான காரியத்தில் இன்பம் கொண்டால் ஒரு தகப்பனை கொன்ற துப்பாக்கியின் மேலே ஒருவன் எப்படி அன்பு வைப்பானோ அதை மாதிரி நம்ம அழிக்கிற கடவுளுடைய ஒழுங்கை அது வீணா போகட்டும் என்று நாம் செய்வதற்கு சமமாக இருக்கிறது ஒழுங்கை மீறி நடப்பது எல்லாமே அநீதி என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து நம் பாவத்திற்காக கொல்லப்பட்டார் என்று அவரை மதிக்க விரும்பினால் அவரை கொன்ற பாவம் நம் வாழ்வில் கனவிலும் கூட நேசிக்கப்பட நேசிக்கப்படக்கூடாது என்ற ஒரு தீவிரமான சிந்தை நமக்கு அவசியமானதாக இருக்கிறது பாவத்தை சிலர் குறைக்க முயற்சி செய்கிறார்கள் அதாவது பாவம் நடந்த மாதிரியே இல்லாம அதை மாற்றி அமைக்க முயற்சி செய்வது அதாவது ஒண்ணு நடந்துருச்சு அது தப்பா நடந்துருச்சு அது தெரிஞ்சிருச்சு சில பேர் நம்மகிட்ட வந்து சொல்றாங்க அப்ப நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னு நிரூபிக்க இதை ஆதாரமாக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை சொல்லுவாங்கல்ல சாட்சியை கலைப்பது அப்படின்ற மாதிரி நாமளே நம்ம மனசையும் நம்ம சூழ்நிலையும் அப்படிலாம் இல்லை இல்லைன்னு அதனுடைய நிலையை குறைக்க மாற்ற அழிக்க முயற்சி செய்வது பைபிளிலே ஆகாப்பை பற்றி இப்படி சொல்லுகிறது ஒன்றாஜர்கள் இருபத்தி ஒன்னு பதினாறு நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபொழுது அவன் அவர் இஸ்ரேல் நான் ஆகிய நாபோதின் சொந்தமா எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போ பிரியமானவர்களே சில நேரம் பாவத்தை விளக்க முயற்சி பண்ணும் போது என்ன செய்யறோம் அப்படின்னா அது இல்ல அப்படின்னு சொல்ல முயற்சி பண்றப்ப இன்னொரு தப்பு இன்னொரு தப்பு அதை மறைக்க இன்னொன்னு அதை மறைக்க இன்னொன்னு அப்படின்னு நாம் செய்து கொண்டே போகிறோம் ஆனபடியினால பாவத்தை குறைக்க முயற்சி செய்வது இன்னும் பாவம் செய்வதற்கு இல்லாமல் பாவம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கும்படியாக முயற்சி செய்ய வேண்டும் அதனால தவறான அணுகுமுறை பாவத்தை பற்றிய விஷயத்துல நம்ம வளராதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் கடைசியாக பிரியமானவர்களே பாவம் என்று சொன்னால் ஒன்று சொல்பவனை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் அல்லது அந்த சொல்லையே இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் அல்லது அதை பாவம் என்று இல்லாமல் நிராகரிப்பது பைபிளில் சில உதாரணங்களை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன் அப்போ சில இருபத்தி நாலு இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாத்தீங்கன்னா பேலிக்ஸ்ன்னு ஒரு அரசன் இருந்தான் அவன்கிட்ட போய் நீதியை குறித்தும் நியாய குறித்தும் பாவத்தை குறித்தும் அவர் பேசின பொழுது இப்பெல்லாம் அதை பத்தி கேட்கலாம் இல்லப்பா நீ இன்னொரு முறை வாப்பா பாக்கலாம் அப்படின்னு உதாசீனம் செய்து விட்டார் பாவம் தப்பு அப்படின்ற வார்த்தை நம்முடைய காதுகளிலே விழுகும் பொழுது அதை சொல்பவர்களையோ அந்த நிகழ்ச்சிகளையோ நாம் நிராகரிக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் பைபிள்ல அத்தேனே பட்டணத்து மக்களிடத்திலே இப்படி சொல்லப்பட்ட பொழுது போய் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லி பவுல் பேசின செய்தியை உதாசீனம் பண்ணார்கள் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அப்போ சொல்லுடைய நடவடிக்கைகளே மருத்துவரின் உயிர்த்தெடுதலை குறித்து அவர்கள் பொழுது சிலர் இகழ்ந்தார்கள் சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேலை கேட்போம் என்றார்கள் பெரிய மாணவர்களே ரொம்ப கவனமாக நாம் இருக்க இருக்கிறோம் பாவத்தை பற்றிய அணுகுமுறையை தவறாக வைத்துக் கொள்ளாமல் நாம சரியாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால் பைபிள் சொல்லுவதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நாம் எதிர்பார்க்காத வேளையிலே நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கான பதில் சொல்ல வேண்டும் என்று கேள்வி கேட்க இறைவனாகிய இயேசு வருவார் அப்பொழுது நம்முடைய நிலைமை என்னவாகும் என்று யோசித்து பார்த்து பாவத்தை பாவமாக எண்ணுவோம் பாவத்தை விட்டு மனம் திரும்புவோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்று புது வாழ்க்கை வாழ உன்னதத்தின் தேவன் நம்மை அழைக்கிறார் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பர்லோகத்தின் தூய பிதாவை பாவத்தை நேசிக்கவும் பாவத்தை பாவமாக கருதாமல் பாவத்தை மூடி மறைக்கவும் அதற்காக மீண்டும் வேறு பாவங்களை செய்யவும் இப்படியெல்லாம் பாவத்தை பற்றிய தவறான அணுகுமுறை எங்கள் சமாதானத்தையும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய சமாதானத்தையும் நாங்கள் இழக்க வைக்க காரணமாகிறோம் சிலுவையில் மறித்த இயேசுவையும் அவர் தியாகத்தையும் நாங்கள் இனிமேல் உதாசீனம் செய்யாமல் அதனுடைய விளைவாகிய பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்த வாழ்க்கை வாழ வசனத்தின் மூலமாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம் பண்பாடுகளை நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி நீதிமொழிகள் பதினொரு நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின்படி பாவத்தை அலட்சியம் செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்கிறோம் குறித்து எடுத்துக்கொள்ளுங்கள் நீதிமொழியில் பதினான்காம் அதிகாரம் ஒன்பது அவசரத்தின்படி பாவத்தை அலட்சியம் செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நேவென்றாமே நம்மை ஆஸ்வதித்து காத்து வழித்துவார்கள் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற திருபயுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நீங்கள் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு ஒன்று நான்கு நான்கு ஒன்று வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு